அத்தனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வேளச்சேரியில் தான் இருக்கிறோம். யூனிக் பைக்ஸ் அப்படிங்கிற ஷோரூமில் தான் இருக்கிறோம். இவங்க வந்து மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான இவி ட்ரிக் அப்படிங்கிற நிறுவனத்துடைய டீலர். நம்மகிட்ட சார் இருக்கிறாங்க, நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சார்? என்னோடய பேர் பிரபு. நாங்கள் வந்து இவி ட்ரிக்குங்கிற ஷோரூமுக்கு நம்ம இங்கே டீலர்ஷிப் எடுத்துருக்கோம். இவற்றுக்கு எங்கள் பிராண்டோட ஷோரூம் இது. நம்ம ஷோரூம் எங்கே சார் இருக்குது? சென்னை. சென்னை வேளச்சேரி விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 100 feet ரோட்டில் ஃபீனிக்ஸ் மால் போகிற ரோட்டில் தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்குது, அது பக்கத்தில் ஷோரூம் இருக்குது. சர்வீஸ்லாம் எப்படி சார்? சர்வீஸ் சேல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் மூணுமே இங்கே தான், எல்லாமே இங்கே தான் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். நீங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் உங்களுடைய வாகனங்களை விற்பனை பண்ணுறீங்க? இப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, அப்புறம் ராணிப்பேட், இந்த மாதிரி இதில் ஒரு 6-7 மாவட்டத்தில் இருக்குது. இப்போ வந்து நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன், ஆனால் உங்களோட ஷோரூமோட வண்டி நான் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாமா? ஆமாம், நம்மளது இப்போ லோ ஸ்பீட் மாடல்னால் வாங்கிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல்னால் வாங்கிறது கஷ்டம். அதாவது அந்தந்த ஏரியாவுக்கு தான் இது பண்ணும். நல்லா மூவ் ஆகிற வாகனம்னா என்ன வாகனம் சொல்லலாம்? நம்மளது எல்லாம் ரைட் அண்ட் மைட்டி ரெண்டுமே வந்து நல்லா மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஓகே. இப்பொழுதுக்கே மைட்டி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் லைட் வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹைட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து லேடிஸ்க்கான இது. இது வந்து டோட்டலாக ரைடுங்கிறது ஃபேமிலி ஓரியண்ட்டு, அது வந்து ரெண்டு ஃபேமிலியாகவும் போகலாம், அதுக்கான இது தான் அது ரைடு. ஸோ இது ரெண்டும் நம்மகிட்ட நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சார், அதை பற்றி? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ப்பரேட்டில் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து வெஹிக்கிளை பார்த்துட்டு அவங்களோட வெளியில் தான், நம்மகிட்ட டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஸோ வி வில் அரேஞ்ச் ஃப்ரம் கார்ப்பரேட் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ். ஓகே சார். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி சார்? இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடாக்கு நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா வெஹிக்கிளோட ஓவரால் காஸ்ட்டில் கூட நம்ம இஎம்ஐ பண்ணிவிட்டு 610 rupees டவுன் பேமெண்ட் பண்ணுற ஸ்கீமும் கூட இருக்குது. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆனால் சிபில் ஸ்கோர் தான், கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் தான். ஓகே சார். இந்த ரைஸ் வாகனத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ ரைஸ் வந்து நம்மளது ஹை ஸ்பீடு வெஹிக்கிள், ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலு. ஸோ இது வந்து பைக்கு, அதாவது இப்போ ரிவோல்ட்டு தான் வந்து இப்பொழுதுக்கு வந்து பைக்கில் போயிட்டுருக்கு, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரைஸுங்கிறது. இந்த டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80-85, 120-130 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு போவோம். டூயல் டிஸ்க்கு, காம்பி பிரேக் சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ சீட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டு சீட்டிங். இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு கம்மியாக இருக்கும், ஒரு சீட் மேலே இருக்கும், உட்காரது ஃபேமிலி போக முடியாது. பட் இது வந்து டோட்டலாக வந்து ஃபேமிலியாக போகிற மாதிரி இருக்கும் இந்த வெஹிக்கிளில். ஸோ அதுதான் வந்து இதோட ஸ்பெஷல் இது. ஸோ இது பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து ரைட் பண்ணுற பொசிஷன்லாம் பேக் பெயின் வராமல் நல்லா நம்ம நார்மல் பெட்ரோல் ஹீரோண்ட பேஷன் அந்த மாதிரி டிசைன் இது. அதுதான் வந்து இதோட ஸ்பெஷல். ஒரு ஃபேமிலிக்கான இ பைக்காக இருக்குன்னு சொல்லி? ஃபேமிலிக்கான இ பைக்காக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ கால் வைக்கிற லேடிஸ் கால் வைக்கிறதுக்கான ஃபுட் ரெஸ்ட் அதெல்லாம் அக்சசரிஸில் வந்துருங்களா? அதெல்லாம் வந்துடும் எல்லாமே அக்சசரிஸ் வந்துடும். ஏற்கனவே நமக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது, பட் இது இது நம்ம அக்சசரிஸ் சாரீ கார்டு எல்லாமே போட்டு கொடுத்துறோம். இதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாது. இந்த இவி ட்ரிக் நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இவி ட்ரிக் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிஏபிஎல்ங்கிற ஒரு கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன். ஸோ இவங்க வந்து ஒரு 20 இயர்ஸாக அவங்க ஆட்டோமொபைலில் பிஏபிஎல் இருக்காங்க. எல்லா ஓஇஎம்க்கும் இவங்க தான் சேசிஸ் மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களே வந்து ஓனாக வந்து எலக்ட்ரிக்கல் டூ வீலர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. இப்போ இந்த 1 year பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 5-6 மாடல்ஸ் பக்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, பைக்கு, லோடர் வெஹிக்கிளு, ஸோ எல்லா மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன், நான் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே இருக்குது. ஓகே. கஸ்டமரோட ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குது? கஸ்டமர் ஃபீட்பேக் இப்போ இது வரைக்கும் ஒரு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குது எல்லாமே. வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஓகே. நீங்கள் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள்? 4 months ஆகும். 4 months. ஸ்பெஷலாக இந்த பிராண்டை சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? ரீசன் வந்து ஆல்மோஸ்ட் 75% பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி, ஒரே ஃபேக்ட்ரியில் இப்போ நிறைய நம்ம அசம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்திங்கன்னா டோட்டலாக இவங்களதுலேயே ஒரு 75% மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறாங்க அவங்க ஃபேக்ட்ரிலே. ஸோ ரிமைனிங் தான் வந்து பேட்டரி இதெல்லாம் வந்து வெண்டர்ஸ் வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து நம்மளோட இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வேணுங்கிற ஒரே இதுக்காக தான் நம்ம இது செலக்ட் பண்ணதுக்கான ரீசன். ஸோ சேசிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொபோட்டிக் வெல்டிங் தான், எதுவுமே வந்து மேனுவல் இதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ரொபோட்டிக் சேசிஸ். உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்ன? இது இது இப்போ ரைஸ் இல்லையா? ரைஸ் வந்து நான் ஏன்னா இப்போ எனக்கு நான் வந்து கீர் வண்டி ஓட்ட தெரியாது. இது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, நார்மல் ஸ்கூட்டர் பைக்கே பத்து பைக் மாடல் இது வந்து யார் வேணாலும் ஓட்டலாம் இந்த வெஹிக்கிளை, எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் இது. ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது? நல்லா இருந்தது, நல்லா பிக்கப் இருக்கும், நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நன்றி சார். இந்த இவி ட்ரிக் ரைஸ் வாகனத்துடைய லுக் வைஸ் ரிவ்யூ பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி எலக்ட்ரிக் பைக்கான டிசைனாக இருக்குது.
ஃபியூயல் டேங்க் அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவி ட்ரிக் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தோட பெயரை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த ஃபியூயல் டேங்க் அமைப்புக்கு பக்கவாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா விளக்குகள் கொடுத்துருக்குறாங்க. ஏபிஎஸ் மற்றும் மெட்டலால் ஆன பேனல்களை இந்த வாகனத்தில் பொருத்தியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த வாகனத்தில் பேட்டரி பேக் பொருத்தி இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் மாதிரியே இருக்கிற வடிவமைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய ரைடர் மற்றும் பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் நார்மல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது அக்சசரீஸில் கொடுக்குறதா ஷோரூம் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. சைடு ஸ்டாண்ட் சென்சார் சேஃப்டி ஃபியூச்சருக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா டுவெல் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பிஎல்டிசி ஹப் மோட்டர் பொருத்திருக்கிறாங்க. சாரி கார்டு பாதுகாப்புக்காக கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய சீட்டை பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சீட்டாக கொடுத்துருக்குறாங்க. குடும்பத்தினர்கள் உட்காந்து பயணம் பண்ணுறதுக்கான தகுந்த சீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சீட்டோட லென்த் 780 mm. சீட்டுக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டைல் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாகனத்துடைய பெயரை ரைஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய கிராப் ரெயில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங்காக கொடுத்துருக்குறாங்க பில்லியன் கிராப் ரெயில. ஃபியூயல் டேங்க் மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாகனத்தை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் இன்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாருடைய இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஹை பீம் லோ பீம் டிஎஸ்எல்னு சொல்லக்கூடிய டர்ன் சிக்னல் லேம்ப் அப்புறம் ஹசார்ட் மற்றும் ஹார்ன்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாருடைய வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதிலே காம்பஸ் அப்படிங்கிற திசை காட்டியும் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீட் மோடுக்கான சுவிட்சஸ் 1, 2, 3 அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி லைட் ஆன் ஆஃப் பார்க் அசிஸ்ட் ரிவர்ஸ்க்கான சுவிட்சஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தில் இன்ஜின் மாதிரியே சவுண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் சிஸ்டமும் இருக்குது. அதுக்கான சுவிட்சஸும் ஹேண்டில் பாருடைய வலதுபுறம் கொடுத்துருக்குறாங்க. ஆன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரியான பட்டனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய ஸ்பீடோ மீட்டரில் எவ்வளோ ஸ்பீடில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இதுவரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணிக்கிறோம், வோல்டேஜ் எவ்வளோ, சார்ஜிங் சதவீதம் எவ்வளோ, ஹைபீமா இல்லையா, இண்டிகேஷன் ரைட் இண்டிகேஷனா இல்லை லெஃப்ட் இண்டிகேஷனாங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸை குறிப்பிடுறாங்க. இந்த வாகனத்தில் டிஆர்எல்னு சொல்லக்கூடிய டே டைம் ரன்னிங் லைட்டும் இருக்குது. இந்த வாகனத்துடைய லைட்டிங் சிஸ்டம் எல்லாமே எல்இடி லைட்டிங் சிஸ்டமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம இந்த இவி ட்ரிக் ரைஸ் வாகனத்துடைய ஸ்பெசிஃபிகேஷன் சம்மந்தமான ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வாகனத்துடைய ரேஞ்ச் 120-130 km, அதிக வேகம் மணிக்கு 85 km. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குடைய கெப்பாசிட்டி 72V 40 Ampere திறன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக். இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக் மற்றும் மோட்டருக்கு 2 வருடங்கள் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. வாகனத்துக்கு 1 வருடம் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. 2000 watts திறன் கொண்ட பிஎல்டிசி ஹப் மோட்டர் பொருத்திருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க. காம்பி பிரேக்கிங் சிஸ்டமாக கொடுத்துருக்குறாங்க. முன்புறம் டிஸ்க் பிரேக்கோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 220 mm, பின்புறம் டிஸ்க் பிரேக்கோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 180 mm. இந்த வாகனத்துடைய முன்புற சஸ்பென்ஷனிங்க டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனிங் கொடுத்துருக்குறாங்க. பின்புற சஸ்பென்ஷனிங்க டுவெல் காயில் சஸ்பென்ஷனிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி நேரங்கள்லேருந்து 4:30 டைம் ஆகுமாம். இந்த வாகனத்தை சார்ஜ் பண்ணுறதுக்காக இவங்க கொடுக்குற சார்ஜருடைய கெப்பாசிட்டி 72V 10 Amps திறன் கொண்டது. இந்த வாகனத்தை முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 யூனிட் செலவாகுது. 250 kg வரைக்கும் எடை தாங்கக்கூடிய வகையில் இந்த வாகனம் இருக்குது. இந்த வாகனத்துடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm. இந்த வாகனத்துடைய கிரேடபிலிட்டி அதாவது சரிவான பாதைகளில் பயணம் பண்ணக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 20 degrees கம்பெனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி. இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரி பேக்கை ஃபிக்ஸ்டு பேட்டரி பேக்காக பொறுத்திருக்கிறாங்க. அதனால் நம்ம டிட்டாச் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ண முடியாது. இந்த வாகனத்துடைய ஆன்ரோடு விலை 1,56,000 ரூபாய். இந்த வாகனத்துக்கான சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். 2 வருட காலத்தில் 6 சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆல்டர்னேட் சர்வீஸ் வந்து பெய்டு சர்வீஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இப்போ முதல் சர்வீஸ் இலவசம் அப்படின்னா 2வது சர்வீஸ் நீங்கள் பே பண்ணணும், 3வது சர்வீஸ் இலவசம், 4வது சர்வீஸ் பே பண்ணணும். ஜென்ரலாக சர்வீஸ்க்காகிற காஸ்ட்டு 750 ரூபாய் ஆகும் அப்படின்னு ஷோரூம் தரப்புலேருந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ரைஸ் வாகனம் சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணங்களில் கிடைக்குது. இந்த வாகனத்துடைய டயர் சைஸ் பார்க்கலாம். 80x100x18 inch அப்படின்னு முன்புற அளவு கொடுத்துருக்குறாங்க. 110x90x16 inch அப்படின்னு பின்புற அளவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். பிக்கப் நல்லா இருந்தது. ஸ்பீட் மோடு 1லேருந்து 2வதோ இல்லை 2வதுலேருந்து 3வதோ மாறும்போது ஒரு கிராஜுவலான பிக்கப்பாக இருந்தது. இந்த வாகனத்தில் முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் பொருத்திருக்கிறதுனால பிரேக்கிங் தரமான பிரேக்கிங்காக இருந்தது. சஸ்பென்ஷனிங்கும் நல்லா இருந்தது. சீட் குஷனிங் ஓகே. ஆனால் லாங் ரைட் அப்போ தான் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி அப்படின்னு நமக்கு தெரிய வரும். நல்ல ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய ஒரு மின்சார பைக்காக இருக்குது. டிரைவிங் ஸ்டெபிலிட்டியும் சரி டேர்னிங் ஸ்டெபிலிட்டியும் சரி நல்லா இருந்தது.
இந்த வாகனத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரேக் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆக்சலரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா சின்ன ஜெர்க்கு ஃபீல் ஆச்சு, அதை உணர முடிஞ்சது. மற்றபடி இந்த வாகனத்துடைய பிக்கப் நல்லா இருந்தது, பெட்ரோல் வாகனத்துக்கு இணையான பிக்கப்பாக இருந்தது. இந்த வாகனத்துடைய ஸ்பீட் டெஸ்ட் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் பயணம் பண்ணோம். எங்களுடைய சராசரி எடை 130-135 கிலோகிராம். அப்படி பயணம் பண்ணும்போது முதல் ஸ்பீட் மோடில் 50-51 கிலோமீட்டர் பெற வர வரைக்கும் ரீச் ஆச்சு. ரெண்டாவது ஸ்பீட் மோடில் 64 கிலோமீட்டர் பெற வர வரைக்கும் அதிக வேகம் ரீச் ஆச்சு. ரோடு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால மூணாவது ஸ்பீட் மோடில் 73 கிலோமீட்டர் பெற வர அப்படிங்கிற வேகம் வரைக்கும் நாங்கள் பயணம் பண்ணோம். ஆனால் மூணாவது ஸ்பீட் மோடில் இந்த வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 85 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த வாகனத்துடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் ஃபேம் டூ ஸ்கீம் மூலமாக மானியம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த இவிட்ரி கிரைஸ் வாகனத்துக்கான ஃபேம் டூ ஸ்கீமுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஷோரூம் தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த வாகனம் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள், இளைஞிகள், குடும்பத்தினர்கள் வாங்க உகந்த ஒரு வாகனமாக இருக்கும். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.